வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் ஐஎன்ஏ தமிழ் சாதி பொறி நடைக்கலாம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஒரு நாடு ஒரு தேர்வு. ஆமாங்க, இந்த வாரம் மிக முக்கியமான அறிவிப்பு மத்திய அரசால் வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் உங்களிடம். பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு பல்வேறு முறை கட்டணம் செலுத்தாமல் ஒரு முறை செலுத்தினால் போதும் என்றால் உங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கும்? போட்டித் தேர்வில் ஒரு முறை வெற்றி பெற்றாலே அது 3 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் என்றால், உயர் வயது வரம்புக்குள் எத்தனை முறை வேண்டுமானாலும் முயற்சி செய்யலாம் என்றால் உங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கும்? மத்திய அரசால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளில் ஆங்கிலம், இந்தி ஆகிய மொழிகள் மட்டுமல்லாது பிற மொழிகளும் வினாக்கள் கேட்கப்படும் என்றால், இதுபோன்ற பல்வேறு வினாக்களுக்கான விடையாக மத்திய அரசு காமன் எலிஜிபிலிட்டி என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஆமாங்க, தற்போது இருக்கும் நடைமுறைப்படி அரசு பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் தேர்வர்கள் பல்வேறு பணிகளுக்கு பல்வேறு ஆள்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் தனி தேர்வுக்கு தோன்ற நேரிடும். அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு என தனித்தனியே நடத்தப்பட்டு வந்தன. ஆனால் இந்த செட் எனப்படும் பொது தகுதி தேர்வு ஒரே ஒரு ஆள்சேர்ப்பு நிறுவனம், அதாவது NRA நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி எனப்படும் தேசிய ஆள்சேர்ப்பு முகமை இதனை நடத்தும். இதனுள் RRB, SSC, IBPS போன்ற தேர்வுகள் அடங்கும். இது எப்படி நடைபெறும், எப்படி நடத்துவார்கள் என்று தானே கேட்குறீங்க? வாங்க அதையும் பார்க்கலாம். இந்த தேர்வு ஆண்டிற்கு 2 முறை நடத்தப்படும், 3 பிரிவினருக்கு நடைபெற இருக்கிறது. 10வது தேர்ச்சி பெற்றவர்கள் 1 பிரிவினராகவும், 12வது தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றொரு பிரிவினராகவும், பட்டதாரி பயின்றவர்கள் 3வது பிரிவினராகவும் கருதப்படுவர். இது முதுநிலை தேர்வு மட்டுமே, அரசு பணிகளுக்கு ஏற்ப 2ம் 3ம் நிலை தேர்வுகள் நடைபெறும். உயர் வயது வரம்புக்கு உட்பட்ட இத்தேர்வில் முயற்சிகளின் எண்ணிக்கை கணக்கிடப்பட மாட்டாது. இத்தேர்வில் எடுக்கும் மதிப்பெண்கள் 3 ஆண்டு வரை செல்லுபடியாகும். CET தகுதி தேர்வுக்கான வயது வரம்பு இதன் வரையில் IBPS, RRB மற்றும் SSC ஆகிய தேர்வுகளில் எந்த வயது வரம்பு பின்பற்றப்பட்டதோ அதுவே செட் தகுதி தேர்வுக்கும் பின்பற்றப்படும். உதாரணமாக, வங்கி தேர்வில் வயது வரம்பு 21 முதல் 30 வரை ஆகும். இதில் SC மற்றும் ST பிரிவினருக்கு 21 முதல் 35 வரை மற்றும் OPC பிரிவினருக்கு 21 முதல் 33 வரை ஆகும். RRB தேர்விற்கு ஜெனரல் 18 முதல் 33, OPC 18 முதல் 36, SC மற்றும் ST 18 முதல் 38. SSC தேர்வில் ஒவ்வொரு பணிக்கும் தகுந்தவாறு வயது வரம்பு கொடுக்கப்பட்டிருக்கும். குறிப்பிட்டு கூற வேண்டுமானால், 18 முதல் 32 வரை உள்ளோர் SSC தேர்வுக்கு தகுதியானோர். இந்த வயது வரம்பை செட் தகுதி தேர்வுக்கும் பொருந்தும். இதனால் என்னென்ன பயன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதையும் சேர்ந்து பார்த்தாலும் விண்ணப்பத்திற்கான செலவு குறைகிறது. அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு தேர்வு மையம் அமைக்கப்பட இருப்பதனால் அலைச்சல் மற்றும் அதனால் வரும் சிக்கல்கள் தவிர்க்கப்படுகின்றன. ஆங்கிலம், இந்தி போன்ற 2 மொழிகள் மட்டுமல்லாது மேலும் 12 மொழிகளில் வினாக்கள் கேட்கப்பட இருப்பது ஒரு சிறந்த விஷயம். டிலேயன்ஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் மேலும் அதனால் ஏற்படும் சிக்கல்கள் தவிர்க்கப்பட வாய்ப்பிருக்கிறது. 3 ஆண்டு வரை செல்லுபடி ஆகும் என்பதால் வெவ்வேறு பணிகளுக்கு விண்ணப்பிக்க ஏதுவாக இருக்கும். ஆயினும் IBPS, SSC, RRB ஒரே முதன்மை போட்டித் தேர்வு என்பதால் கடுமையான போட்டி நிலவ வாய்ப்பிருக்கிறது. மேலும் நாடு முழுவதும் ஒரே தேர்வு என்றால் ஸ்டேட் கட் ஆஃப் என்னும் முறை இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சிலபஸ் விரிவுபடுத்தப்படும் எனவும் பேங்கிங் தேர்வுக்கு படிப்போர் ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கும் கட்டாயமும் நேரிடும். வி ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். CET பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே தெரிகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நன்றி, வணக்கம்.